வணக்கம் பெற்றோர்களே, 2024 சந்தோஷமாக நேற்று வரவேற்றிருப்போம். இந்த வருஷம் குழந்தை வளர்ப்பில் நம்மளுக்கு தினசரி ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், நாம் சில விஷயங்களை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறத பற்றி பேசலாம். காலையில் எந்திரிச்ச உடனே காப்பி கொடுப்போம், சாயந்தரம் போனால் டீ குடிப்போம். இது அநேகமாக எல்லா வீட்லேயும் இருக்கும், எல்லா பெற்றோர்களும் செய்வாங்க. அப்போது குழந்தை பக்கத்துலேருந்து, அப்பா அம்மா எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கும், பாவமாக பார்க்கும். இந்த காப்பி டீ இந்த குழந்தை கொடுக்கலாமா, இல்லை கொடுத்த பிரச்சனைகள் வருமா, எந்த வயசுலேருந்து தரலாம், காப்பி டீயே கொடுக்காமல் வளர்த்துனா நல்லது தானா, காப்பி குடித்தா வேறு பிரச்சனை வருங்கிறாங்களே அது உண்மைதானா அப்படிங்கிறத பார்க்கலாம். காஃபி டீ எது நல்லது அப்படிங்கிற ஒரு பெரிய விவாதம் இருக்குது. நிறைய பேர் இப்போது காஃபி டீ ரெண்டுலேயும் இருக்கிற கஃபீன் அந்த பொருள் தான் அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் காரணங்கிறாங்க. இந்த காப்பி குடிக்கிறவங்களுக்கு இரண்டாம் வகை சர்க்கரை வியாதி, ஈரல்ல கொழுப்பு, டிமென்ஷியான்னு சொல்கிற மறதி நோய், அப்படி உள்பட நிறைய நோய்கள் வராது. காஃபி கேன்சரையே தடுத்துருங்க தெரியுமா அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. அது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்குது, அது எவ்வளோ உதவி செய்யும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. சரி, இதை வந்து குழந்தைக்கிருந்து கொடுத்தோம்னா அத்தனை நோய் வராமல் பார்த்துக்கலாமங்கிற ஆசையும் இப்போ பெற்றோர்களுக்கு இருக்கும். இன்றைக்கி இதை பற்றி வரமா பார்ப்போம். காஃபி டீ ரெண்டுலேயும் இருக்கிற முக்கியமான பொருள் கஃபீன். இந்த கஃபீன் மூலம்தான் நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கிற தூண்டுதல்களும் நம்ம கிடைக்கிற நல்ல விஷயங்கள் சொல்கிறோம்ல அது நடக்குது. குழந்தைகளுக்கு தொடர்ச்சியாக சிறு வயசுலேருந்தே கொடுத்துட்டான் பின்னாடி இந்த நோயே வராமல் இருக்குமா அப்படின்னா, இதையும் ஒரு ஆராய்ச்சி இருக்கான்னு தேடி பார்த்த இது வரைக்கும் அப்படி எந்த ஆராய்ச்சியும் இல்லை. குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா பின்னாடி நல்லா இருக்குமாங்கிறது யாருக்கும் தெரியாது. சரி, அப்புறம் எந்த வயசுலேருந்து கொடுக்கலாம் அப்படின்னா 12 வயசுங்க. உலகத்தில் இருக்கிற நிறையா குழந்தைகளெல்லாம் மருத்துவர் சங்கமெல்லாம் சொல்லிக்கிட்டாங்க 12 வயசுக்கு முன்னாடி கொடுக்காதீங்க, வேண்டாம். எதனால் வேண்டாங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஃபியில் இருக்கிற கஃபீன் வந்து நல்லா தூண்டிவிடும், மூளையில் டோபமீன் சுரப்பை அதிகப்படுத்தும், சுறுசுறுப்பாயிரும். சாயந்தரம் ஒரு சின்ன தூக்கம் குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்ச உடனே ஒரு டீ குடிச்சோடனே என்ன சுறுசுறுப்பாக இருக்கும் பார்த்தீங்களா. காலையில் எந்திரிச்ச உடனே காப்பி குடித்த உடனே 2-3 விஷயங்கள், உடம்பு அப்படியே மனசு நல்லா சுறுசுறுன்னு ஆயிடுது. படிக்கிறதுனா பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு பரீட்சைக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி அம்மா ஒரு காப்பி போட்டு கொடுத்து அதை குடிச்சிட்டு படிச்சிருக்கோம். இப்போது காப்பி குடிச்சிட்டு ஒரு சின்ன நடைப்பயணம் எல்லாமே செய்கிறோம், சுறுசுறுப்பாயிருது, எது படித்தாலும் ஞாபகத்தில் இருக்குது. அந்த தன்மை கஃபீன் தூண்டுதல் மூலமாக ஏற்படுது. எது மட்டும் இல்லைங்க, துடிதுடிப்பு அதிகம் பண்ணுது, இரத்த அழுத்தத்தையும் அதிகப்படுத்தும், படபடப்பு அதிகம் பண்ணும், கவனத்தை அதிகம் பண்ணும். இதெல்லாம் பண்ணும்போது என்ன செய்யும், தூக்கம் கெட்டு போகும். நிறையா காப்பி குடித்தா தூக்கம் குறைஞ்சிரும். சிலர் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே காப்பி குடித்தா நைட் முழுசும் தூங்க மாட்டாங்க. அதுக்கு 2 காரணம் இருக்குது. காஃபி அதில் இருக்கிற சத்துக்கள் தூண்டும், இன்னொன்று அது ஒரு நீர் வெளியே வர்றதுக்கு பிரியறதுக்கு உதவியாக இருக்கும், சிறுநீர் பெருக்கியாக இருக்கும். அப்போது ஒன்றுக்கு அடிக்கடி போயிட்டுருக்கும், வெறும் ஒன்றுக்கு மட்டும் போகாது, நீரிழப்பும் ஏற்படும், கூட சில தாதுப்புகளும் போகும். சில நேரங்களில் கஃபீன் குடிக்கும்போது செல்களிலிருந்து கால்சியம் சத்து வெளியே வருது. அதனால தான் இந்த விளையாட்டு வீரர்கள் அவங்களுக்கு கஃபீன் சிலர்லாம் குடிச்சிட்டாங்கன்னா நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஏதாவது அதிக உடற்பயிற்சி பண்ணாலும் பெருசாக வலி தெரியாது. இந்த வலி தெரியாத தன்மை இருக்குது பார்த்தீங்களா, இதை பயன்படுத்தி தான் சில மாத்திரைகள் மருந்துகள் கூட கஃபீன் சேர்த்துருக்குறாங்க. காஃபி நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதுல நாம் எவ்வளவு சாப்பிட்றோங்கிறத பொறுத்து தான். முதல்ல சொன்ன மாதிரி 12 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு வேணால் தரலாம். ஒரு கோப்பை, ஒரு காஃபி கோப்பையில் பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம் அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ரெண்டு பெரியவங்களுக்கு, குழந்தைக்கு 1க்கு கீழே இருந்தாவே நல்லது, 1.5 அல்லது 1 அதுக்கு மேலே கொடுக்காம இருந்தது நல்லது. இதில் சரிபாதி டீ குடித்தா வரும். அதனால் டீ குடிக்கும்போது 2 டம்ளர் டீ தான் 1 டம்ளர் காஃபிக்கு சமமான கஃபீனை தரும். இது மட்டும் இல்லைங்க, காஃபி வேறு சில பானங்கள்லையும் இருக்குது. என்ன பானங்கள் பார்க்குறீங்களா, இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்கு, விளையாட்டு வீரர்கள் அல்லது சக்தி பானங்கள் அப்படின்னு சிலதெல்லாம் விளம்பரப்படுத்துகிறாங்க, அதில் இருக்குது. ரெட்புல், ப்ரைம் அப்படி நிறையா இருக்குது.
வெளிநாடுகள் எக்கச்சக்கமாக இருக்குது. கஃபீன் சேர்த்தின லெமனேடுகள், அதாவது எலுமிச்சை வாசத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு பானகங்கள் நிறையா இருக்குது. சாக்லேட்டில் இருக்குது, சாக்லேட் மில்க்னு சொல்கிறோம்ல அதில் இருக்குது. இதில் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஏற்படும் பாதிப்புகள். காஃபி குடிக்கலான்னு டீ குடிக்கிறோம், டீ குடிக்கலான்னா சாக்லேட் மில்க் சாப்பிட்டாலும் கஃபீன் உள்ளே போகும். போகும் அளவு குறைவாக இருந்தால் ஏற்படும் பாதிப்பு குறைவாக தற்கலாம். இது அடிமைப்படுத்தும் பொருளான்னு கேட்டால் கிடையாதுங்க, பழக்கப்படுத்தும் பொருள். ஒரு வாரம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், நீங்கள் திடீர்னு நிறுத்த விருப்பப்பட்டீங்கன்னு வச்சுங்களேன், லேசாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் சோர்வாக இருக்கும், தூக்கம் வரும், கோபம் வரும், ஒரு மாதிரியாக மனசு இருக்கும். அப்புறம் மறுபடியும் ஒரு வாரம் தாக்கு பிடிச்சிட்டோம்னா உடம்பில் இருக்கக்கூடிய கஃபீன் அளவு குறைய குறைய பெரிய பாதிப்புகள் எல்லாம் வெளியே வந்துடலாம். சின்ன குழந்தை கட்டாயம் கொடுக்க வேண்டாங்க. இது எப்படி ஆரம்பித்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 60-65களில் அப்போல்லாம் நம்ம ஊரில் காஃபிக்கு பதிலாக காலையில் எழுந்திரிச்ச உடனே சுக்கு காப்பி, சுக்கு தட்டி போட்டு ஒரு சுக்கு காப்பி இல்லை கொத்தமல்லி காப்பி வச்சு குடிச்சிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. குழந்தைகளுக்கு சத்து மாவு கஞ்சி கொடுப்பாங்க, இல்லை சத்து மாவு கூழ் கொடுப்பாங்க. கொஞ்சம் பெரிய குழந்தைகள் இல்லை மதிய வேளைகளில் பாயசம் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க, பருப்பு பாயசம், பாசிப்பருப்பு பாயசம் இப்படியெல்லாம். இதை குடிச்சிட்டு குழந்தைய சந்தோஷமாக சத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தாங்க. உளுத்தங்கஞ்சி இன்னும் நல்லது. இதில் இருந்து அப்படியே கொஞ்சம் வெளியே கொண்டு வரத்துக்கு நிறைய முயற்சி எடுத்து தான் இந்த தயாரிப்பாளர்கள்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க. எப்படின்னா, அந்த காலத்தில் உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் நடக்குது அப்படின்னா பக்கத்து ஊரில் போய் சொல்லிட்டிங்கன்னா போதும், எத்தனை பேர் வர்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு வந்து தேவையானதை இலவசமாக கொடுத்துட்டு போயிடுவாங்களாம். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி காப்பி டீயை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி காப்பி கடைகளும் இல்லாத நகரங்களும், டீ கடை இல்லாத கிராமங்களும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி கஃபீன்கிற சத்து தான் இதற்கு சுறுசுறுப்பை தருகிறது, உணர்ச்சிகளை தூண்டுகிறது, விளையாடுவதற்கும் குழந்தைகளுக்கும் தேவையான புத்துணர்ச்சியை அளிக்கிறது. அதனால் இந்த கஃபீன் கலந்த காஃபி பானங்களை குழந்தைகளுக்கு 12 வயசு வரைக்கும் தர வேண்டாம். சின்ன குழந்தைகளுக்கு அப்புறம் என்ன தரலான்னா, நான் இங்கே காப்பி சாப்பிடும்போது அவன் கேட்டான்னா நான் சொன்ன மாதிரி சுக்கு காப்பி, கத்துமல்லி காப்பி மாதிரி போட்டு கொடுக்கலாம். அல்லது நீங்களும் அதுக்கு கூட மாறலாம். குழந்தைக்கு நல்லது, உங்கள் உடம்புக்கு நல்லது. காப்பி குடித்தா தலைமுடியை நரைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மாலாம் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, நான் பயந்தே போயிட்டேன். அப்புறம் பள்ளிக்கூடத்தில் 9வது 10வது ஹாஸ்டலுக்கு போனதுக்கப்புறம் தான் காப்பி குடிக்கவே பழகினோம். அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. தலைமுடியை நரைக்கிறதுக்கும் காப்பிக்கும் சம்மந்தம் இல்லை. காப்பி நிறைய சத்துக்களை கொண்டதுனால காப்பியினுடைய ரசிகர்கள் உலகமெங்கும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த காப்பியினுடைய பிரச்சனைகள்னு சொன்னதெல்லாம் இதுவரைக்கும் எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை. அதனால் குறிப்பிட்ட வயசுக்கு மேலே குழந்தைகளுக்கு பிரியப்பட்டால் தரலாம். கேட்குறாங்க காப்பிக்கு பதிலாக இந்த சத்து பானங்கள் தரலாமண்ணா, வேண்டாங்க. அதில் எவ்வளவு கஃபீன் இருக்குங்கிறது பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. அதிகமாக இருந்தால் தர வேண்டாம். அல்லது பாலில் சேர்க்குற பொடிகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துனீங்கன்னா சில குழந்தைகளுக்கு உபயோகமாக இருக்கும். அதாவது வெறும் பால் குடிக்காமல் இருக்கும், நம்மளையும் தொல்லை பண்ணாமல் இருக்கும். எனவே பெற்றோர்களே, உங்களுக்கு இப்போ ஒரு தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். 12 வயசு வரைக்கும் காப்பி வேண்டாம். 12 வயசுக்கு மேலே குழந்தைகளுக்கு காஃபியோ டீயோ குறைந்த அளவு எவ்வளோ குறைச்சி கொடுக்க முடியுமோ தரலாம். இல்லை வேண்டாம் நினச்சிங்கன்னா அதற்கு மாற்றாக நமது பழைய காலத்து பானகங்களை தரலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவு ஒரு நாளைக்கு ஒரு கோப்பைக்கு மேல் இல்லாமல் பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. 13 வயது குழந்தைகள் அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸு, எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து பானங்களை பயன்படுத்தும் போது ஒரு நாளைக்கு போகிற உடலில் போகக்கூடிய கஃபீன் அளவு எவ்வளோங்கிறது பார்க்கணும். ஏன்னா இந்த கஃபீன் இருதய துடிப்பில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தும். சில நேரங்களில் துடிப்பதை கொஞ்சம் தாமதப்படுத்தும் அல்லது வேகமாக துடிக்க வச்சிரும். இருதய நோய் உள்ள குழந்தைகளுக்கு சில நேரங்களில் ஆபத்துக்கூட ஏற்படலாம். இதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நாம் செயல்படுவோம். மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு குழந்தைகள் நல செய்தியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.